ஸ்ரீ குருப்பியோ நமக. அனைவருக்கும் நமஸ்காரம். அனைவருக்கும் கார்த்திகை தீப நல்வாழ்த்துக்கள் மற்றும் நமஸ்காரங்கள். இந்த நன்னாளில் நம் அனைவரது வாழ்க்கையையும் வளமாக்கும் தீபலக்ஷ்மி ஸ்தவம் என்னும் தீபலக்ஷ்மி ஸ்தோத்திரத்தை பார்க்கலாம். தீபலக்ஷ்மி ஸ்தவம். அந்தர்கிருஹே ஹேம சுவேதிகாயாம் சம்மார்ஜனாலே பணகர்ம கிருத்வா விதானதூபா துலஃப் பஞ்சவர்ணம் சூர்ண பிரயுக்தாத் புதரங்கவல்யாம் அகாத சம்பூர்ண சரசமானே கோசர்பிஷா பூரித மத்யதேஷே மிருணாள தந்து கிருத வர்த்தியுக்தே புஷ்பாவதம் சே திலகாபிராமே பரிஷ்கிருதஸ்தாபிதரத்னதீபே ஜோதிர்மயீம் பிரஜ்வலயாமி தேவீம் நமாம்யகம் மத்குலவிருத்திதாத்ரிம் சௌதாதி சர்வாங்கனசோபமானாம் போதீபலக்ஷ்மீ பிரதிதம் யசோ மே பிரதேஹி மாங்கல்ய மமோகஷீலே பர்த்ருப்ரியாம் தர்ம விசிஷ்டஷீலாம் குருஷ்வ கல்யாண்யனுகம்பயாமாம் யாந்தர்பகிஷ்சாபி தமோபஹந்த்ரி சந்தியாமுகாராதித பாதபத்மா த்ரயீ சமுத்கோஷித வைபவாசா ஹ்யனன்யகாமே ஹ்ருதயே விபாது போதீப ப்ரஹ்மரூபஸ்த்வாம் ஜோதிஷாம் பிரபுரவ்யயஹ ஆரோக்யம் தேஹி புத்ராம்ஷ அவைதவ்யம் ப்ரயச்சமே சந்தியாதீபஸ்தவமிதம் நித்யம் நாரீ படேத்துயா சர்வசௌபாக்யயுக்தா ஸ்யால்லக்ஷ்மி அனுக்ரஹதா சதா ஷரீர ஆரோக்யம் ஐஸ்வர்யம் அரிபக்ஷக்ஷய சுகம் தேவி த்வத்ருஷ்டி த்ருஷ்டாணாம் புருஷாணாம் ந துர்லபம் இதி தீபலக்ஷ்மி ஸ்தவம் சம்பூர்ணம். நம் வாழ்வை வளமாக்கி நமக்கு செல்வச் செழிப்பையும் நல்வாழ்வையும் அருளும் தீபலக்ஷ்மி தேவியின் ஸ்துதிதான் இது. இந்த ஸ்தோத்திரத்தை வாரந்தோறும் வெள்ளிக்கிழமைகளில் வீட்டில் பூஜை அறையில் விளக்கேற்றி மனமுருக துதித்து வர அனைத்து ஐஸ்வர்யமும் சகல சௌபாகியமும் கிட்டும் என்பது உறுதி. வரலட்சுமி விரதம், தீபாவளி, லக்ஷ்மி பூஜை, கார்த்திகை தீப நன்னாள் போன்ற விழா நாட்களிலும் செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் மற்றும் தினந்தோறுமே இந்த ஸ்தோத்திரத்தை பாராயணம் செய்தால் குடும்பத்தில் சுபிக்ஷங்கள் பெருகும் என்பது நிச்சயம். பணப்புழக்கம் அதிகமாகும். தொழில் வியாபாரங்களில் இருப்பவர்களுக்கு நல்ல வருமானம் உண்டாகும் அப்படின்னு சொல்லப்படுறது. புதிய பொன்னகைகள் சொத்துக்கள் வாங்கும் யோகமும் ஏற்படும். பிரம்மா விஷ்ணு சிவன் என்ற மும்மூர்த்திகள்ல உலகில் வாழும் மக்களுக்கு வாழ்க்கையையும் அந்த வாழ்க்கைக்கு தேவையான அனைத்தையும் தருபவர் திருமால் எனப்படும் மகாவிஷ்ணு. அந்த திருமாலின் இதயத்தில் வாசம் செய்பவள் தான் செல்வ மகளான லக்ஷ்மி தேவி. திருமாலின் இதயத்தில் வாசம் புரிவதால் அவள் திருமகள் எனவும் அழைக்கப்படுகிறாள். இந்த திருமகளின் கடைக்கண் பார்வை எவர் மீது படுகிறதோ அவருக்கு செல்வ வளம் மிக்க வாழ்வும் வசதிகளும் உண்டாகும் என்பது நிச்சயம். நாமும் இந்த தீபலக்ஷ்மி ஸ்தோத்திரத்தை பாராயணம் செய்து திருமகளின் அருளை பெறுவோம். நமஸ்காரம்.